Hi students, I am Gopinath, 12th Business Max, Exercise 2.7, question number 15. Integrate square root of 2x square plus 4x plus 1 dx in kuduthirukanga. So, kudutha question quadratic equation. In the quadratic equation, we will compute the square method. First, we will do this equation. Edutthukaren. So, 2x square plus 4x plus 1 is equal to. If we compute the square method, we will do this. இதில் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே எக்ஸோட கோவிஷன் எக்ஸ்கோட கோவிஷன் ஒன்றாக தான் இருக்கணும். இங்கே டூ இருக்கிறதுனால ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது டூவை காமனாக ரிமூவ் பண்ணுறேன். டூவை காமனாக ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ. ஏன் ஒன் பை டூ போட்டோம் பார்த்தீங்கன்னா, இதில் டூ காமனாக கிடையாது, அதை பேலன்ஸ் பண்ணுறோம் பை டூன்னு போட்டுக்கிறோம். அகைன் நம்ம உள்ளே இன்ட்டு பண்ணுறப்போ ப்ரீவியஸ் ஈக்குவேஷனே வந்துடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடாக மாற்றுறோம். இந்த டூ இன்ட்டு கம்ப்ளீட் ஸ்கொயர் மாதிரி ஃபஸ்ட்டு டூ டைம் எடுத்துங்க. இந்த ஃபஸ்ட்டு டூ டைமில் எக்ஸ் ஸ்கொயர்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ்னால் மைனஸ். எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அது டூவால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்போ ஒன் ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். இங்கே மிடில் எப்போவுமே மைனஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் பை டூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் பை டூ போகும்போது நமக்கு மைனஸ் ஒன் பை டூன்னு வரும். ஸோ இந்த ஒன் பை டூ என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டேர்ம் வரும். ஸோ இந்த ஒன் பை டூ வந்து ஸ்கொயர் டேர்மாக மாற்றுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டூ இன்ட்டு ஸ்கொ டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். இதை வந்து ஒன் பை ரூட் டூ ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயராக மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறப்போ ஒன்னை ஸ்கொயர் ஒன் வரும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், அகைன் ஒன் பை டூ வந்துடும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறக்கு வச்சுரும். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஸோ கொடுத்த கொஷின் வித் ரூட்டில் கொடுத்தாங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயர் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வச்சுரும், ரூட் இல்லாமல் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரூட் கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூட்டில் இந்த டேர்ம் ரூட்டில் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டேர்ம் ஆன்சர் தான் இது. நம்ம இதை ரூட்டில் கவர் பண்ணுறப்போ இதுவும் ரூட்டில் கவர் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். ஓகேங்களா, இதை கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது கிவன் கொஸ்டின் இது இன்டர்வியூ பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ டேர்ம் தகுந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன திரும்ப வரும்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டேர்ம் ஃபார்ம் தான் வரும். ஸோ அத்தவங்க ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வித் ரூட்டில் இருக்கிறதுனால ரூட் என்ட்ரி பண்ணுங்கள். இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா, எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ லாக் மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் க்ளோஸ் ஆ மாலஸ் ப்ளஸ் சி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த டேர்மை இங்கே என்ட்ரி பண்ணுறேன். ஸோ கிவன் கொஷின் இது தான். ஸோ இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ பாருங்கள், டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட இன்டகிரேட் டேர்ம் தான் இந்த டேர்ம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்ம் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ இன்டகிரேஷனில் கான்ஸ்டன்ட் தேவை கிடையாது. இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வெளியே ரிமூவ் பண்ணுறேன். அப்படி வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ இங்கே ரூட் டூன்னு வந்துடும். ஸோ ரூட் டூ இன்ட்டு இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ ஃபார்முலா வைஸாக என்ட்ரி பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஏன்றது ஒன் பை ரூட் டூ. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரப்போ எக்ஸுன்னு வருது. இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஸ்கொயர்ன்றது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூன்னு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ரூட்டு மல்டிபிள் இருக்குது, அந்த ரூட்டு இங்கே முதல்ல என்ட்ரி பண்ணுங்கள். இந்த ரூட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்முலா வைஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸுன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ அண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டேர்ம்ன்ற இந்த டேர்ம் தான். ஸோ இதை என்ட்ரி பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ. ஸோ ஏ ஸ்கொயர்ன்றது ஒன் பை ரூட் டூ. ஸோ என்ட்ரி பண்ணுறேன், ஒன் பை ரூட் டூ. ஸோ ஃபார்முலா ஒரு பை டூங்கிறது. ஸோ இதையும் என்ட்ரி பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் ஃபார்முலா வச்சா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா ஏழு டேர்ம் வந்து 1/√2 மேலே ஸ்கொயர் இருக்கனால இது ஏ ஸ்கொயர் டேர்ம் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் பை டூ முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சா இந்த இடத்துல ஒரு லாக் மாடலஸ் எக்ஸ்ன்ற டேர்ம். ஸோ எக்ஸ்ன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வைஸாக எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டேர்ம்ன்ற இந்த டேர்ம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இதில் என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 1/√2 ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டேர்ம் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் த மாடுலஸ் ப்ளஸ் சி. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ரூட் டூ மல்டிபிள் இருக்கிறதுனால மறக்காமல் இதை க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ராக்கெட்டை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் டூ மல்டிபிள் இருக்குது. ஸோ இதை ரூட் உள்ளே எடுத்துன்னு வரேன். ஸோ உள்ளே வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ரூட் டூ இப்போ இங்கே வருது. இங்கே வந்ததுன்னா இது என்னவோ மாறும், ரூட் டூ இன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ரூட் டூவால் உள்ளே மட்டிலே பண்ணுறேன். அப்படி மட்டிலே பண்ணுறப்போ ரூட் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 1/√2 ஹோல் பவர் ஸ்கொயருங்களா? இந்த ஸ்டெப்பு வருங்களா? அப்போ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த ஸ்டெப்பு மாற்றிக்கலாமா? அப்படி மாத்திரப்போ நம்ம என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² ப்ளஸ் 4x + 1. ஓகேவா? நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சிருக்கும். இந்த ரூட் டூ இதில் கம்பைன் பண்ணுறேன். அப்படி கம்பைன் பண்ணுறப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணுற 1 வரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 1/2 வரும், 1/2 வரும். கீழே ஒரு 2 இருக்குது. ஸோ 1/2/2 நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4 மாறும். ஸோ 1/4 பட் ரூட்டு மல்டிப்புள் இருக்கிறதுனால இந்த ரூட்டு இங்கே வந்துடும். ஸோ அப்போ ரூட்டுன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் அகெயின் பார்த்தீங்கன்னா ரூட் இந்த பக்கம் வராது. ஏன்னா இது லாக் டேர்ம், இது லாக் எக்ஸ்ன்னு அர்த்தம். இட்ஸ் அ ப்ராடக்ட் டேர்ம். இது லாக் ஆஃப் எக்ஸ்ன்ற சிங்கிள் டேர்ம். ஆனால் இங்கே ரூட்டால் இங்கே இன்ட்டு பண்ணாதீங்க. அதுதான் ரூட்டை நீங்கள் இன்ட்டு இங்கே மட்டிலே பண்ணியாச்சு. அகெயின் இங்கே வராது. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 1/√2 த ஹோல் பவர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே ரூட்டோட இது சேர்ந்து இருந்தால் இது என்ன மாற்றிருக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² ப்ளஸ் 4x + 1 மாற்றிருக்கலாம். இந்த ரூட் டூ இருந்திருந்தால் இங்கே நமக்கு போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ரூட்டோட மட்டிலே பண்ணுறப்போ இந்த மாற்றி நிற்போம். அதே மாதிரி தான் இங்கே என்ன கிடையாதுன்னா இந்த இடத்துல ஒரு ரூட்டு கிடையாது. அந்த ரூட் டூ கோசரம் என்ன பண்ணுறேன்னா இங்கே டிவைட் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை ரூட் டூலாம் மட்டிலே பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரூட் டூன்னு போட்டு இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 1/√2 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் பை ஒரு ரூட் டூ. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை மாடுலஸில் கவர் பண்ணுறேங்க. ஸோ இங்கே ஒரு மாடுலஸ் போட்டுக்கிறோம், ஸோ இங்கே ஒரு மாடுலஸ். இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 1/√2 ஹோல் பவர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகிறேன். இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதை அப்படியே இதை கிராஸ் இந்த ரூட் டூவால் கிராஸ் மட்டிலே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² ப்ளஸ் 4x + 1 மைனஸ் இந்த ரூட் 2/4 அப்படியே வச்சுங்க. ஸோ ரூட் 2/4 லாக் இங்கே பார்த்தீங்கன்னா டிவைடில் ரூட் இருக்குது. இதை அப்படியே எல்சியம் கிராஸ் மட்டிலே பண்ணிடுறேன். அப்படியே கிராஸ் மட்டிலே பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ரூட் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 1/√2 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் டேர்ம் எல்லாமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² ப்ளஸ் 4x + 1 மாற்றிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² ப்ளஸ் 4x + 1. ஸோ இதை கிராஸ் மட்டிலே பண்ணதுனால இங்கே ஒரு பை ரூட் டூ. ஸோ க்ளோஸ் த மாடுலஸ் ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோ தான் சம்மோட ஆன்சர். சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் பாசிபிள் தான். தேங்க்யூ.